வெல்கம் டு winmin.com. இன்னைக்கு ஆப்டிடியூட் செட் 13 ஓட எக்ஸ்பிரஷன் பத்தி தான் படிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இன் a right angle in right triangular drawn, the sides adjacent to the right angles are 50 meter and 80 meter. Find the cost of cementing the ground at rupees 5 per square meter. சரியா, ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்குதான், ரைட் ட்ரையாங்கிள்ல ஒரு கிரவுண்ட் இருக்கா. சரியா, சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கலாம். சோ அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 மீட்டர் 80 மீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட் சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர் 80 மீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, அது வந்து ருபீஸ் 5 பெர் ஸ்கொயர் மீட்டர் காஸ்ட் ஆச்சுன்னா சிமெண்டிங் கூட சிமெண்ட் பண்ணதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ நமக்கு வந்து இதோட காஸ்ட் கண்டுபிடிக்க நமக்கு என்ன தேவை, ஏரியா கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ ஏரியாக்குள்ள ஃபார்மா என்னது, ஹாஃப் இன்டர் பி இன்டர் ஹச். சரியா, பிரெத் இன்டர் ஹைட் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரெத் 50, ஹைட் எவ்வளவு 80. சரியா, வேல்யூ அப்படி அப்ளை பண்ணுங்க. ஸோ ஹாஃப் இன்டர் 50 இன்டர் 80. சரியா, ஸோ ஹாஃப் இன்டர் 50 into 80, 40 கிடைக்குமா? ஸோ 2 0 4000. ஸோ கேன்சல் பண்ணிங்க நமக்கு என்ன கிடைக்கும், 2000 கிடைக்கும். சரியா, 2000 ஸ்கொயர் மீட்டர். சரியா, என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 5 ரூபாய். அப்போ 2000 ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ இருக்கும், 10000 ருபீஸ் இருக்கும். ஸோ இந்த இதை கம்ப்ளீட்டாக சிமெண்ட் பண்ணக்குள்ள ஆகக்கூடிய காஸ்ட் எவ்வளோ இருக்கும், 10000 ருபீஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் ஃபார்மை தெரிஞ்சால் போதும், டைரெக்டாக அப்ளை பண்ணி இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஒன் சைட் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இஸ் 50 மீட்டர் and one of its diagonals is 17 meter, then the area of the field is சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ என்ன அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு சைடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட டைனல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 17 மீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு சைடு வந்து 15 மீட்டர், அதோட டைனல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 17 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, தென் த ஏரியா ஆஃப் த ஃபீல்ட் இஸ். ஸோ இந்த ரெக்டாங்குலரோட ஏரியா கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ ரெக்டாங்குலரோட ஏரியாக்குள்ள ஃபார்முலா என்ன, லெங்க் இன்டு பிரெத். சரியா, ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும், லெங்க் வந்து தெரியும், பிரெத் தெரியுமா, தெரியாது. சரியா, ஸோ அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம அசூம் பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பித்தகரஸ் தியரம் வந்து கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ணலாம். ஸோ பித்தகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க, ஹைபர்டனியூஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன் த ஹோல் ஸ்கொயர். சரியா, ஸோ ஹைபர்டனியூஸ் கொடுத்துருக்காங்க, அட்ஜசன் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிச்சா போதும், என்ன பண்ணலாம், எல்என்டிபியோட ஃபார்முலா அப்ளை பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஹைபர்டனியூஸ் த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, 17 த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, தெரியாது. ஸோ அது நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. அட்ஜசன்ட் ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 ஸ்கொயர் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ 17 ஸ்கொயர் நம்ம என்ன கிடைக்கும், 289 கிடைக்கும். ஸோ 289 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர் எவ்வளோ இருக்கும், 225. சரியா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 225 ஆயிரும் லெஃப்டில் வரும்போது சப்ட்ராக்ஷன் ஆயிரும். ஸோ 289 மைனஸ் 225. சரியா, 289ல இருந்து 225 நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 9லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணால் 4, 8லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 6, இது வந்து 0. ஸோ 64 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 64 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், 18 இருக்கும். சரியா, ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன இருக்கும், 18 இருக்கும். ஸோ அந்த எக்ஸ் தான் என்னது நமக்கு, ஆப்போசிட் சைட். ஸோ 8 மீட்டர் கேட்டிருக்கிறது என்னது, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணால் போதும். ஸோ 15 into 8. சரியா, ஸோ நம்ம எவ்வளோ இருக்கும், 120 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். சரியா, 15 into 8 எவ்வளோ இருக்கும், 120 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், மென்சுரேஸ் தான், டைரக்ட் ஃபார்முலா தான், ஃபார்முலா கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் எடுத்துக்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, த ரேஷியோ பிட்வீன் டூ நம்பர்ஸ் இஸ் 9:5 அண்ட் த சம் இஸ் 224, ஃபைண்ட் த நம்பர்ஸ். சரியா, ஸோ ரேஷியோ பிட்வீன் டூ நம்பர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 9:5 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பரை நம்ம வெளியில் எடுக்கும்போது எடுப்போம், 9x, ஒரு எக்ஸ் மட்டும் ஆட் ஆகி எடுப்போம். ஸோ 9x, 5x. ஸோ நம்பரை எடுக்கணும் என்ன எடுக்கும், 9x, 5x இருக்கும். அந்த சம் இஸ் 224. அப்போ இந்த ரெண்டு நம்பரோட சம் வெளியில் கொடுத்துருக்காங்க, 224 கொடுத்துருக்காங்க. ஸோ 9x + 5x இஸ் ஈக்குவல் என்ன இருக்கும், 224 இருக்கும். சரியா, அப்போ இதை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 14x. சரியா, 14x இஸ் ஈக்குவல் என்ன இருக்கும், 224 இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், 224/14. சரி, எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், 224/14. ஸோ நம்ம கேன்சல் பண்ணி விடலாம். ஸோ 1 = 84 இருக்கும், அப்போ 6. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், 16 இருக்கும். சரியா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அவங்க, 9x, 5x, அதாவது ஃபைவ் த நம்பர்ஸ், நம்பர்ஸ் என்னது, 9x, 5x. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஸோ 9 × 16 எவ்வளோ கிடைக்கும், 144. அடுத்தது 5 × 16 எவ்வளோ கிடைக்கும், 80 கிடைக்கும். சரியா, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன நம்பர் கிடைச்சது, 224 கிடைச்சது. ஸோ இந்த ரேஷியோ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், ரேஷியோ கொடுத்துட்டு நம்பர்ஸை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ன்னு எடுப்போம். அந்த டேம் ஆட் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணலாம் போது இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம்.
If the ratio of two numbers is 3:4 and the HCF is 4, then their LCM is. If the ratio of two numbers is 3:4, we will do 3:4, 3x, 4x. HCF is the highest factor. If the two is common, x is the same. Then HCF is x. If you have x value, 4 in jeli kurtukanga. HCF oda value enna kurtukanga? 4 nu kurtukanga. Appa x oda value enadhu? 4. So x oda value enadhu? 4. Seriya? So nam appa enna pannuvom nama? 3x 4x irukkadhula adha number-a kandupidipom. Appo 3 into 4 enna kidaikum? 12. Adhaadhu 3x na 3 into 4 12. 4x appadina 4 into 4 16. Appo adha rendu number enna irukum? 12, 16 irukum. Adha rendu number enna irukum? 12, 16 irukum. Question enna ketirukanga? Then their LCM is. Appa 12, 16 nam enna pannom? LCM எடுக்கும் சரியா 12 16 எடுப்பீங்க LCM எடுப்பீங்க சோ 4 ஆல போட்டீங்கன்னா 3 12 4 16 திரும்ப நீங்க போட முடியுமா போணும் தேவை கிடையாது சரியா சோ 4 16 16 3 48 சோ LCM நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 48 கிடைக்கும் சரியா சோ இதே क्वेश्चनஅ நம்ம வந்து ஷார்ட் கட்ல செய்யலாம் சரியா ஷார்ட் கட்ல செய்யலாம் என்ன பண்ணனும் அப்படினா ஷார்ட் கட்ல ரெண்டு ரேஷியோ கொடுத்திருப்பாங்க அதாவது ரேஷியோ கொடுத்திருப்பாங்க HCF கொடுத்திருப்பாங்க LCM கேட்டாங்க அப்படினா சரியா ரேஷியோவும் HCF கொடுத்திருப்பாங்க அங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ரேஷியோவும் HCF கொடுத்திருப்பாங்க गिवनல இருக்கும் LCM வந்து என்னன்னு கேட்டிருப்பாங்க சரியா அப்படி கேட்டாங்க என்ன பண்ணணும் அப்படினா எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணா போறோம் சரியா ரேஷியோ என்னது 3:4 என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் 3 * 4 HCF என்னது 4 சோ இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் ஆன்சர் கிடைக்கும் 4 * 4 16 16 * 3 48 சரியா So, in this question, ratio is the LCM is the HCF. In this question, ratio is the LCM is the HCF. Find the compound interest on ₹15,625 at 8% per annum for 3 year compounded annual. So, this is the compound direct form. So, amount is equal to P into 1 plus R by 100 the whole power n. So, this is the formula. So, the principal amount is ₹15,625. So, 625 into 1 plus r of the 8 kutukanga so 8 by 100 whole power enna solla kutukanga 3 years solli kutukanga so idha nam cancel pannalam so 24 8 seriya so 24 8 inga 9 nala 20 kidaikum seriya so nam enna kidaikum 2 by 25 kidaikum so 1 plus 2 by 25 nam enna kidaikum 27 by 25 kidaikum seriya 15625 idha LCM edutha kidaikum 27 divided by 25 the whole cube irukum இப்ப டைரக்டா எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதி சால்வ் பண்ணா போதும் சரியா அப்ப நம்ம என்ன இருக்கும் 15625 × 27/25 × 27/25 × 27/25 இந்த கியூப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறேன் சோ சால்வ் பண்ணுங்க சால்வ் பண்ணா இருக்கும் 625 கிடைக்கும் திரும்ப 25 சால்வ் பண்ணுங்க என்ன கிடைக்கும் 25 கிடைக்கும் திரும்ப 25 சால்வ் பண்ணா 25 கேன்சல் ஆகும் சோ நம்ம ஆன்சர் என்ன இருக்கும் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் 27 × 27 சரியா சோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சோ 27 × 27 சோ 49 4 14 14 சரியா ஆட் பண்ணா 9 12 மீத 1 729 சரியா திரும்ப என்ன பண்ணுது கூட இன்னொரு 27 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சோ 9 63 க்கு 3 மீத 6 7 14 6 20 க்கு 0 மீத 2 7 49 2 51 சரியா சோ திரும்ப மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 9 2 18 மீத 1 2 4 1 5 7 2 14 ஸோ ஆட் பண்ணால் 3 8 6 9 1 19683 கிடைக்கும் 19683 கிடைக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது என்னது அமௌண்ட் தான் கண்டுபிடிச்சோம் சரியா அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணோம் ஸோ அந்த அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட் என்ன பண்ணோம் சப்ட்ராக்ட் பண்ணி வரும் ஸோ 15,625 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க சரியா ஸோ 13 என்ன பண்ணோம் 5 கழிக்கணும் அப்புறம் எவ்வளோ கிடைக்கும் 8 ஸோ 7 2 கழிச்சா 5 6 0 கழிச்சா 0 9 கழிச்சா 4 ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் 4058 ரூபா கிடைக்கும்
So இந்த மாதிரி क्वेश्चन பத்தறது நமக்கு ஃபார்மா தெளிவா இருந்தாலே போதும் அந்த क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ணலாம். 6th क्वेश्चन பாருங்க. If 18 men can do a work in 20 days then 24 men can do the same work in. சரியா? So சாதா இன்வர்ஸ் சேர்த்துடலாம். என்ன கொடுத்தாங்க பாருங்க. 18 men வந்து 20 days முடிப்பாங்களா? 24 men வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? So இன்வர்ஸ் சேர்த்துடலாம். இங்க வந்து persons வந்து இன்கிரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகும்? குறையும். அப்பனா என்னது? ஒன்னு இன்க்ரீஸ் ஆகி ஒன்னு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்வர்ஸ் ஷெட்யூல் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? மேல உள்ளத மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே உள்ளத என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். ஸோ 6 நாள் 24 5 நாள் 20 சரியா? 1 hour 6 3 hours 18 ஸோ 3 into 15 எவ்வளோ கிடைக்கும்? 3 into 5 15 டேஸ் கிடைக்கும். ஸோ 18 மென் வந்து 20 டேஸ்ல முடிப்பாங்க. 24 மென் எத்தனை நாள் முடிப்பாங்க? 15 நாள் முடிப்பாங்க. 7th க்வெஸ்சன் பாருங்க. கம்ப்ளீட் த சீரியஸ். சரியா? ஸோ என்ன 225 289 question mark 441 so the 225 பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும்15 square 289 பாத்தீங்கன்னா தெரியும் 17 square 441 பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கும் 21 square so என்ன மிஸ் ஆயிருக்கு 15 17 அப்ப எத்தனை இருக்கும் 19 சரியா so அப்ப என்னது 19 square so இது வேல்யூ ரொம்ப 361 so என்ன ஆன்சர் 361 8th question பாருங்க The value of a machine depreciates by 5% each year. A man pays rupees 30,000 for the machine, 5 its value after 3 years. சரியா? இந்த क्वेश्चन பாருங்க இதுல depreciates இருக்கு. சரியா? சோ ஒரு மெஷினோட வேல்யூ 30,000 க்கு வாங்கிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் 5 வருஷம் depreciate ஆயிட்டு இருக்கு. அப்பனா 3 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அதே காம்பவுண்டட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இங்க depreciate இருக்கறத நாம என்ன பண்ணுவோம்? அதல மைனஸ் போட்டுச்சுறோம். சரியா? காம்பவுண்டட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? சோ அமௌண்ட் இக்குவல் டு p into 1 plus யூஸ் பண்ணா அங்க depreciate இருக்க என்ன பண்ணுவோம்? 1 minus r by 100 whole power n. அதேதான். இங்க அமௌண்ட்னா என்ன பண்ணுவோம்? அமௌண்ட் p னா முதல்ல வாங்கணும். அதுக்கு பிரின்சிபல் வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ண தொகை சொல்றோம். இங்க முதல்ல முதல்ல அந்த மெஷின் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க அது போடுவோம். சரியா? அப்ப அப்ளை பண்ணுங்க. 30,000 1 minus r by 100. So 1 minus 5 by 100. அப்புறம் என்ன இருக்கும்? 95 by 100 இருக்கும். 95 by 100. Whole power என்ன இருக்கும்? 3 years. சரியா? So இதை நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். So 1 5 9 45 20. சரியா? So நமக்கு என்ன இருக்கும்? 30,000 into இந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. So 90 by 20 into 19 by 20. சரியா? நம்ம என்ன பண்ண போறோம்? இதை அப்படியே சால்வ் பண்ண போறோம். 0 இந்த 0 இந்த 3 0 நமக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். சோ 330 இருக்குது. சோ 30 நம்ம கேன்சல் பண்ணி இருக்கோம். 15 இருக்கும். சரியா? சோ வேற நம்ம என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. சோ 19 × 19 × 19 × 15. சரியா? சோ 19 ஸ்கொயர் நம்ம என்ன கிடைக்கும்? 361 கிடைக்கும். சோ 19 × 15 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ 95 45 1 1 5 9 9. சோ 5 18 கெட்டு மீதம் 1. ஸோ நம்ம என்ன இருக்கும்? 285 இருக்கும். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 285. ஸோ 5 5 30 மீதம் 3 முடிஞ்சால் 15 3 18. சரியா? ஸோ 1 8 8 6 8 48 கெட்டு மீதம் 4 மூட்டை 24 4 28. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 2 2 6 12 2 மீதம் 1 2 6 1 7. ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. 5 8 8 2 10 18 8 மீதம் 1. ஸோ 8 2 10 12 2 மீதம் 1. ஸோ 10 2 8 8 5 கிடைக்கும். ஸோ 10 2 8 8 5 4 கிடைக்கும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 2 4 8 மீதம் 2 இருக்கும். ஸோ 5 4 20 சாரி 2 4 8 மீதம் 2 இருக்கும். ஸோ 5 4 20 மீதம் 2 இருக்கும். ஸோ 7 4 28 2 4 8 1 4 0. ஸோ 2 4 8 5 4 20. ஸோ நம்ம என்ன எவ்வளோ கிடைக்கும்? 25,721.25 கிடைக்கும். ஸோ 30,000 இருந்த அமௌண்ட்டு 5% டிப்ரிசியேட்டி ஆகிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 25,721.25 கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நார்மல் காம்பவுண்ட் ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டிப்ரிசியேட் கொடுத்துருக்கனால என்ன பண்ணியிருக்கோம்? 1 minus பதிலாக 1 plus கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்ம மக்கள் தொகை சம்பவம் வரும், டிப்ரிசியேட் வரும், குறைஞ்சிட்டே வருதுதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? ப்ளஸ் போட்டு செஞ்சால் போதும், சாரி மைனஸ் போட்டு செஞ்சால் போதும், ஆன்சர் கிடைக்கும். 9th க்வெஸ்சன் பாருங்க. த வேல்யூ ஆஃப் 1 3/4 × 3 1/7 மைனஸ் 4 3/8 / 5 3/5. நார்மலாக போர்ட் மாஸ் யூஸ் பண்ணால் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே சால்வ் பண்ணிக்கோங்க. 4 4 4 3 7. ஸோ 7/4 × 3/21 1 22. சரியா? ஸோ 22/7 மைனஸ் என்னாங்க 32 3 35/8
divided by 25 3 28 5. சரியா? சோ சால்வ் பண்ணியாச்சு. சோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 7 7 கேன்சல் பண்ணிரலாம். சோ கேன்சல் பண்ணா 2 4 11 2 22. சரியா? சோ இங்க டிவிஷன் இருக்கனால என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் சிம்பல் போட்டு தலைகீழ எழுதலாம். அப்ப 11/2 minus 35/8 into 5/28 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்ப 35 5 என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ 35 into 5 5 25 5 2 3 15 17. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, 11/2 minus 175 கிடைக்கும். சரியா? 28 into 8. சோ 8 8 64 6 16 22. சோ 224 கிடைக்கும். சோ நம்ம என்ன பண்ணலாம், இத ஏழால கேன்சல் பண்ணலாம். அப்படிதானே? சோ ஈரேல 14 ஐயல 35. சரியா? சோ இத என்ன கேன்சல் பண்ணா, மூவேல 21 ஈரேல 16. சோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 11/2 minus 25/32 இருக்கும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்ணலாம். சோ 11 × 32. சோ 32 × 32. சோ 253. சோ நம்ம என்ன இருக்கும், 352 minus 50/64 கிடைக்கும். சோ நமக்கு என்ன கிடைக்கும், 302/64 கிடைக்கும். கேன்சல் பண்ணும்போது 1 2 2 10 1 2. ஸோ 151/32 கிடைக்கும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன கிடைக்கும், 151/32 கிடைக்கும். ஸோ நார்மல் போன் மாஸ் தான், பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ அந்த ரூல் எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சாலே போதும், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடும். டென்த் கொஸ்டின் பாருங்க, த நெக்ஸ்ட் டைம் ஆஃப் 1/20 இந்த சீக்வன்ஸ் 1/2, 1/6, 1/12, 1/20 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாருங்க, இதோட டிஃபரன்ஸ் பாருங்கள், 2 கூட 4 ஆட் பண்ண 6, 6 கூட 6 ஆட் பண்ண 12, 12 கூட 8 ஆட் பண்ண 20. அப்போ என்ன சீக்வன்ஸ்லாம் இருக்கு, 4 அடுத்த 6 அடுத்த 8. அப்போ இந்த டினாமினேட்டர் அடுத்த என்ன ஆட் பண்ணும், 10 ஆட் பண்ணும். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும், 20 + 10 இருக்கும், 1/13 இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் என்ன இருக்கும், 1/13 இருக்கும். 11th question பாருங்க, A can do a piece of work in 10 days and B can do it in 15 days. How much each of them get if they finish the work and earn rupees 1500? சரியா? நம்ம salary based program என்ன பண்ணுவோம், ரேஷியோ எடுப்போம். ஸோ ஏ பி, ஏ ரேஷியோ பி, என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 10 டேஸ், பி வந்து 15 டேஸ் எடுப்பாங்க. ஸோ ரேஷியோ நம்ம என்ன கிடைக்கும், 2 5 10 3 5 15, 2:3 ரேஷியோல இருக்கும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்குன்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணாதா, அப்படியே ரிவர்ஸில் எடுப்போம். அப்படி தான் அப்போ நம்ம ரேஷன் இருக்கும், 3:2 கிடைக்கும். சரியா? ரேஷன் எடுப்போம், ரிவர்ஸில் எடுப்போம். இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏ பியோட சேலரி கேட்டிருக்காங்க. அப்போ ஏட ரேஷியோ வந்து 3. ஸோ 3/3 டோட்டல் ரேஷியோட 5. இங்கே என்ன பண்ணுவீங்க, 1500. ஸோ கேன்சல் பண்ணுவாங்க கிடைக்கும், 300. ஸோ ஏக்கு வந்து எவ்வளோ ரூபாய் சேலரி இருக்கும், 900 ருபீஸ் இருக்கும். ஸோ ஏக்கு 900 அப்படின்னா பிக்கு என்ன பண்ணும், 1500 900 சப்ராக்ட் பண்ண போதும், அப்புறம் எவ்வளோ கிடைக்கும் பிக்கு, 600 ருபீஸ். ஸோ இது வந்து ஏவோட சேலரி, இது வந்து பியோட சேலரி. ஸோ இந்த டைமண்ட் ஒர்க்கில் நமக்கு சேலரி ப்ராப்ளம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுப்போம், ரேஷியோ என்ன பண்ணோம், ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்து 1/10 1/15 போடுறதுனால என்ன பண்ணுவோம், அதை ரிவர்ஸ் பண்ணி சாஃப்ட்வேர்ல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக ரேஷியோ மெத்தடில் அதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் சேலரி. 12th கொஸ்டின் பாருங்கள், ஏ கேப்சூல் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ சிலிண்டர் வித் ஹெமிஸ்பெரிக்கல் எண்ட்ஸ், த டோட்டல் ஹைட் ஆஃப் த கேப்சூல் இஸ் 19 சென்டிமீட்டர் அண்ட் த டயமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 7 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கேப்சூல். சரியா? ஸோ ஒரு கேப்சூல், ஒரு மாத்திரை எப்படி இருக்கும் நமக்கு, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மாத்திரை, ஸோ இந்த மாதிரி ஒரு மாத்திரை இருக்கும். ஸோ இது வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஹெமிஸ்பியர் இருக்கும், ரெண்டு ஹெமிஸ்பியர், நடுவில் வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டயமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் எவ்வளோ, 7 சென்டிமீட்டர். ஸோ நம்ம ரேடியஸ் எடுத்தாச்சு, இது வந்து 7/2 இருக்கும், இது வந்து ஒரு 7/2 இருக்கும். சரியா? அப்போ 3.5 3.5 டோட்டலாக ஒரு 7 சென்டிமீட்டர் இதாகிடும். இந்த கேப்சூலோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 19 சென்டிமீட்டர். ஸோ அதில் ஒரு 7 சென்டிமீட்டர் பே ஆச்சு அப்படின்னா, இந்த சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ இருக்கும், 19 என்ன கழிக்கணும், 7 வந்து கழிச்சிடணும். சரி, அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், 12 சென்டிமீட்டர் இருக்கும். சரியா? 12 சென்டிமீட்டர் இருக்கும். கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னது, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், இந்த சிலிண்டரோட வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்போ சிலிண்டர் எதாவது மேக் பண்ணுது, ரெண்டு ஹெமிஸ்பியரும் ஒரு சிலிண்டராக தான் ஆனது. சரியா? இப்போ வால்யூம் ஆஃப் தி கேப்சூல், ஸோ கேப்சூலோட வால்யூம் ஃபார்ம் என்ன பண்ணுவீங்க, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். சரியா? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், எழுதலாம் πr ஸ்கொயர் h. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ரெண்டு இருக்குது. சரியா? 2 × 2/3 πr³. சரியா? ஸோ இந்த பை காமனாக இருக்கா, அதை வெளியில் எடுத்துருங்க. ஸோ நமக்கு என்ன இருக்கும், r²h ப்ளஸ் 2 × 2 என்ன இருக்கும், 4 4/3 r³ இருக்கும். சரியா?
இப்ப இதுல இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. சோ பை இன்ட் ஆர் ஸ்கொயர் என்னது 7/2 இன்ட் 7/2 இன்ட் ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 12 கொடுத்துருக்காங்க பிளஸ் 4/3 இன்ட் ஆர் கியூப் 7/2 இன்ட் 7/2 இன்ட் 7/2 சரியா. ஸோ சால்வ் பண்ணிக்கலாம் 4×2 6×12 4×2 6. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம் 2×4 இந்த 2 கேன்சல் ஆயிரும் இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 49 இன்ட்டு 3 சரியா. ஸோ 9×3 27 இது 2 4×12 14. ஸோ பை இன்ட்டு இதோட வேலை எவ்வளோ இருக்கும் 147 இருக்கும் பிளஸ் அதை மல்டிப்ளைக்கோங்க செயலில் 49 இன்ட்டு 7 9×3 63 இது 6 7 28 6 34. ஸோ 343 டிவைட் பை 6 போடும் சரியா 343 டிவைட் பை 6. ஸோ 5030 போட்டுருவீங்க இது 43 வரும் 7042 மீத 1 வரும். ஸோ ஓர் ஆர் 6 திரும்ப 4 வரும் ஸோ 6636. ஸோ 57.16 போடும். ஸோ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க 57.16 சரி. அப்போ 147 இந்த 57.16 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 0.16 அப்படியே இருக்கும் 7 14 மீத 1 5 4 9 பத்துக்கு 0 மீத 1. ஸோ 204.16 சரியா 204.16 பைன் இருக்கும் சரியா. ஸோ ஒரு வால்யூம் எவ்வளோ இருக்கும் 204.16 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும் சாரி ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கும். 13 கொஸ்டின் பாருங்க இஃப் 60% ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் பி தென் ஏ இஸ் டு பி சொல்லி கொடுத்துருக்காங்க 60% ஆஃப் ஏ. ஸோ 60/100 ஆஃப் என்ன போடுவீங்க இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு என்ன போடுவீங்க பி போடு சரியா. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா 0 0 32 5 2 10. ஸோ நம்ம என்ன இருக்கும் 3/5 இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு பின்ட்டு இருக்கும் சரியா. ஸோ மேலே 3 காமனாக தான் இருக்கும் மேடம் பண்ணாத கேன்சல் பண்ணிக்கலாம் சரியா ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பை 5 இஸ் ஈக்குவல் என்ன இருக்கும் பி பை 4 இருக்கும். நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏ இஸ் டு பி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏ டியூட பை பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ டியூட பை பி அப்போ நம்ம இதுக்கு என்ன ஆகும் அப்படியே இங்கே டியூட பை ஆகும்போது மேலே போகும் என்ன ஆகும் 5/4 ஆயிரும். ஸோ ஏ இஸ்டு பி என்ன இருக்கும் நமக்கு 5:4 இருக்கும் சரியா. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஆஃப் பதில் என்ன பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு நார்மல் மெத்தில் சால்வ் பண்ணும்போது அதோட ரேஷியோ 14 ப்ராப்ளம் பாருங்க ஏ ரிப்பன் இஸ் கட் இன்டு 3 பீசஸ் இந்த ரேஷியோ 3:2:7 இஃப் த டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன் இஸ் 24 meters தென் த லென்த் ஆஃப் ஈச் பீசஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 3:2:7 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் லென்த் வந்து 24 meters அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் நமக்கு 24 meters கிடைக்கணும் அர்த்தம் அப்படி தானே. ஸோ நம்ம ரேஸில் வந்து நம்பர் எடுக்கணும் என்ன பண்ணுவோம் எக்ஸ்ன்னு எடுப்போம். ஸோ 3x, 2x, 7x. ஸோ இது எல்லாம் ஆட் பண்ணால் நம்ம எவ்வளோ கிடைக்குமா 24 meters கிடைக்குமா. இப்போ இது எப்படி இருந்தால் 3x + 2x + 7x = 24. ஸோ ஆட் பண்ணும்போது 12x = 24. ஸோ x = நம்ம என்ன இருக்கும் 2 கிடைக்கும். ஸோ எக்ஸ் வந்து இவ்வளோ கிடைக்கும் 2 meters நம்ம கிடைக்கும் சரியா. இப்போ என்ன பண்ணோம் தென் த லென்த் ஆஃப் ஈச் பீசஸ் ஒவ்வொரு லென்த் அதாவது ஒவ்வொரு பீஸோட லென்த் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 2 தெரியுமா இந்த பீஸில் அப்ளை பண்ணுங்க. ஸோ 3×2 6 2×2 4 7×2 கிடைக்கும் 14 சரி. அப்போ ஒவ்வொரு லென்த்தோட பீஸ் எவ்வளோ இருக்கும் 6,4,14 meters இருக்கும் புரியுதா. கொஸ்டின் பாருங்க வினய் பாரோட் ருபீஸ் 50,000 ஃப்ரம் எ பேங்க் ஆஃப் 2 years அட் த ரேட் ஆஃப் 4% பேர் ஆனம் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் s = PNR/100. ஸோ பியோட விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50,000 கொடுத்துருக்காங்க. என்னோட விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 years சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 4% டிவைட் பை என்ன பண்ணுவீங்க 100. ஸோ 2 0 2 0 கேன்சல் ஆகும். ஸோ 5×10 10×4 40 சரியா. ஸோ 40 போட்டுருவீங்க. ஸோ இங்கே 2 0 இருக்குது. அப்போ எவ்வளோ ரூபா இருக்கும் 4000 ரூபா இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் 4000 இருக்கும். இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் எதுவுமே கன்வெர்ட் பண்ண வேணாம் டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலே போதும் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் x²+2xy+y²(x+y)³ 25×x²-y². ஜிசிடி என்னது அசியம் நீட் போவாக வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொன்றும் தனியாக எடுத்துக்கோங்க x²+2xy+y². இது என்ன கான்செப்டில் இருக்குது a+b த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன எடுக்கும் x+y த ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம் நம்ம x+y(x+y)னு எழுதலாம். ஸோ நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கேன் x+y(x+y)னு எழுதலாம்.
ரெண்டாவது பாருங்க x plus y the whole cube இது எப்படி எழுதலாம் x plus y into ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க x square plus 2xy plus y square எழுதலாம் சரியா தேர்ட் ஒன்று பாருங்க 25 into x square minus y square so 25 into x square minus y square இது எப்படி எழுதலாம் 25 into x plus y into x minus y so gcd hcf இல்ல மீ போன என்ன அர்த்தம் மூணுக்கு காமனா இருக்க நம்பர்களை நம்ம எடுப்போம் சோ இது மூணுக்கு காமன் என்ன இருக்குது இந்த ஒரு x plus y இருக்குது இதுல ஒரு x plus y இருக்குது சோ இதுல ஒரு x plus y இருக்கு அப்ப நம்ம gcd என்ன இருக்கும் x plus y னு இருக்கும் சோ அவ்வளவுதான் இந்த क्वेश्चனை தனித்தனியா நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிட்டு மூணுக்கு காமனா எது இருக்கோ அதை எடுத்தா போதும் நமக்கு gcd கிடைக்கும் 17 क्वेश्चन பாருங்க gcd of x square y comma x cube y comma x square y square சோ இது மூணுக்கும் காமனா சின்ன நம்பர் என்ன இருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் இது எழுதிக்கோங்க இத வரிசையா x ஸ்கொயர் y x கியூப் y x ஸ்கொயர் y ஸ்கொயர் சரியா gcd கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த மூணுக்குமே அதாவது x ஸ்கொயர் x கியூப் x கியூப் x ஸ்கொயர் இந்த மூணுல எது சின்ன வேல்யூ அதை நம்ம போட்டா போதும் அதே நேரத்துல எல்லாத்துக்குமே அது காமனா இருக்கும் அப்ப சின்ன வேல்யூ என்னது x ஸ்கொயர் சரியா நம்ம y y y ஸ்கொயர் இருக்கு இந்த மூணுக்குமே சின்ன வேல்யூ என்னது y அதே மாதிரி எல்லாத்துக்குமே காமனா இருக்கும் மூணுலயுமே அந்த நம்பர் வந்து இல்லைன்னா அது லெட்டர் எதுவானாலும் இருக்கலாம் நம்பரா இருக்கலாம் இல்ல லெட்டரா இருக்கலாம் மூணுக்குமே காமனா இருந்தா நம்ம அதை சூஸ் பண்ணலாம் அப்ப அந்த ஜிசிடி என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் சிம்பிளிஃபை 3.5 டிவைட் பை 0.7 ஆஃப் 7 பிளஸ் 0.5 இன்டூ 3 மைனஸ் 0.1 ஸோ போன் மாஸ் உள்ள அப்ளை பண்ணி செய்ய போறோம் ஸோ 3.5 இந்த ஃபிராக்ஷன் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கோங்க டெசிமலா ஃபிராக்ஷனா ஸோ நம்ம என்ன இருக்கும் 35 டிவைட் பை 10 டிவைட் பை 7 டிவைட் பை 10 இன்ட்டு 7 பிளஸ் 5 டிவைட் பை 10 இன்ட்டு 3 மைனஸ் நம்ம என்ன கிடைக்கும் 1/10 நம்ம கிடைக்கும் கரெக்டா ஸோ திரும்ப சால்வ் பண்ணுங்க ஸோ 7 49 டிவைட் பை 10 கிடைக்கும் ஸோ 35/10 டிவைட் பை 49 டிவைட் பை 10 பிளஸ் 15/10 மைனஸ் 1/10 இருக்கும் கரெக்டா ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் டிவிஷன் மிஸ்னாத மல்டிபிளிகேஷன் போட்டு தலையில் எழுதலாம் So 35 divided by 10 into 10 divided by 49 plus 15 divided by 10 minus 1/10. Right? So cancel pala 10 and 10 no. Iye le 15, iye le 49. So 5/7 plus 15/10 minus 1/10 no. Right? So LC eduthalam. Inga eduthalam 70 eduthalam. So 7 kuda 10 so 50 ஸோ 10 இன்ட்டு 7 அப்போ 15 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ண போதும் ஸோ 7 35 5 மீதம் 3 ஒரு 7 3 10 ஸோ 105 கிடச்சிரும் ஸோ 105 மைனஸ் 10 70னா நமக்கு 7 போட்டால் போதும் சரியா ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ 155 மைனஸ் 7 ஸோ 15லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் 7 கழிக்கணும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 8 4 1 ஸோ 148 டிவைட் பை 17 கிடைக்கும் ஸோ 148 டிவைட் பை 17 கிடைக்கும் ஸோ இதை கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம 7 2 14 4 2 8 35 ஸோ நம்ம என்ன இருக்கும் 74 டிவைட் பை 35 கிடைக்கும் ஸோ இதோட ஆன்சர் எவ்வளோ இருக்கும் 74 டிவைட் பை 35 19th question பாருங்க if a is equal to 7 b is equal to 5 then the value of a cube minus b cube plus 3a square b is அப்படினா இந்த ஃபார்முலால அந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணா போதும் ஸோ a cube னா என்னது 7 cube minus b cube னா என்னது 5 க்யூப் பிளஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு என்னது 7 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பீன அளவு 5 சரியா ஸோ இந்த வேல்யூ அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணுங்க ஸோ 7 க்யூப் ஸோ 49 இன்ட்டு 7 97 63 3 இது 6 7 4 28 34 ஸோ 343 மைனஸ் 5 க்யூப் வந்து 125 இருக்கும் பிளஸ் 3 இன்ட்டு 49 இன்ட்டு 5 சரியா ஸோ 49 இன்ட்டு 15 ஸோ 95 45 ஒரு நாள் 4 5 20 9 ஸோ 5 13 3 மீதம் 1 4 5 7 ஸோ 735 இருக்கும் சரியா ஸோ 343 மைனஸ் 125 பிளஸ் 735 ஸோ இந்த ரெண்டு பிளஸ்லாம் ஆட் பண்ணலாம் ஸோ 735 ஆட் பண்ணிக்கோங்க ஸோ 8 7 10 ஸோ 1078லேருந்து 125 வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் போதும் ஸோ 125 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஸோ 3 5 9 ஸோ ஆன்சர் என்ன இருக்கும் 9 53 இருக்கும் ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் டேரெக்டாக அந்த வேல்யூ அப்ளை பண்ணி சால்வ் பண்ணாலே போதும் ஈஸியாக சால்வ் பண்ணி
20th question பாருங்க the cube root of 0.027 சரி அந்த cube root சொல்லி கொடுத்துட்டாங்க so பாயிண்ட்க்கு அப்புறம் 3 decimal இருந்தா ஒரு decimal தான் எடுப்போம் so 3 decimal இருக்கு so 1 எடுத்தா போதும் so 27 ஓட cube root என்னது 3 so answer என்னது 0.3 so the question ரொம்ப சிம்பிள் தான் cube root கேட்டிருந்தா நம்ம cube root எடுத்து ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிரலாம் 21 question பாருங்க In a class of 35 students, 7 students were absent in a particular day. What percentage of the students were absent? So, in a class, there are 35 students. 7 students are absent. How many percentage are absent? We will know the total students. We will give the total students. We will give the answer. So, given only 7 students. So, total is 35 students. So, percentage can be 100. So, one level, 35, 1 level, 20. So, how many percentage are absent? 20 percentage வந்து ஆப்ஷன்ல இருக்கும் இது ரொம்ப நார்மலான क्वेश्चन 22nd क्वेश्चन பாருங்க 280 percentage of 3940 சோ நம்ம डायरेक्ट அப்ளை பண்ணலாம் சோ 280 divided by 100 percentageனால divided by 100 போடலாம் ஆஃப்லைன்ல போனா இங்க போறோம் 3940 சோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும் சோ நமக்கு என்ன இருக்கும் 28 into 394 இருக்கும் சோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 394 into 28 சோ என்ன நமக்கு பத்தல இருக்கு 2 மீதம் 3 ஒன்பதுட்டா 72 மூணு 75 அஞ்சு இது 7 மூவட்டா 24 7 31 சரியா ஸோ 24 7 31 இருக்கும் இதை மட்டும் வைக்கோங்க 12 8 12 பண்ணிட்டு 8 மீது 1 2 6 1 7 ஸோ 2 13 3 ரிமைனிங் 1 10 க்கு 0 ரிமைனிங் 1 ஸோ 1 1 ஸோ என்ன இருக்கும் 1 1 0 3 2 இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நம்ம நார்மல் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணாலே போதும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம விண்ணிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்